வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 பிரெட்டு, 3 முட்டை, 1 வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நொரப்பொங்க அடிச்சுக்கலாம். அப்போதான் ஆம்லேட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ பிரெட் ஆம்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது பிரெட்டை இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நாம் கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் 2 பிரெட்டு வைக்க போகிறேன், அதனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு ஒரு பிரெட்டாகவும் செய்யலாம். இப்போ இதில் பிரெட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆம்லேட்டில் தொட்டுட்டு அதை அடுத்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு பிரெட்டையும் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஓரங்களை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். நடுவில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பிரெட்டு மேலேயே இன்னொரு பிரெட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.